குபிரன் வாசகர்களே வணக்கம். டிசம்பர் 14ஆம் தேதி ஈழத்தின் தேசிய தந்தை என்று போற்றப்பட்ட திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்களின் நினைவு நாள் என்பதை அனைவரும் அறிவோம். அதை முன்னிட்டு அவர் சார்ந்த பல ஆளுமையான நிகழ்வுகளையும் செய்திகளையும் எடுத்து வர முனைகின்றோம். அந்த வகையில் அவரோடு நெருக்கமாக பழகியவரும் அவரோடு இணைந்து பல அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவருமாகிய திரு நேரு குணரட்னம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் திரு நேரு குணரட்னம் அவர்களே. வணக்கம். நாம் இந்த பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிக முதன்மையான ஆளுமைகளுள் ஒருவராக பார்க்கப்பட்டவர். அவருடைய அரசியல் செயற்பாடுகள் எமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல இருக்கின்றன. தொடக்கத்தில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் திரு ஆண்டன் பாலசிங்கம் அவருடைய ஆளுமையின் பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்ற வினாவோடு ஆரம்பிக்கலாம். கூறுங்கள். அதாவது இந்த ஈழ விடுதலை தாயகத்தில் வீழ்ச்சி பெற்ற சமகாலத்திலேயே ஈழ விடுதலைக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது புலம்பெயர்ந்த தளத்திலும் அது குறித்த பார்வையும் அது குறித்த ஒரு வீச்சும் இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான வகிபாகத்தை அந்த காலத்தில் எடுத்துக்கொண்ட நாடு இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்தில் தான் அதிக தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது இது நான் சொல்வது 70-கள் 70களுடைய கடைசி பகுதி 80களுடைய அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பின்னரான ஒரு ஒரு தமிழர் சிந்தனை விருத்தியும் வளர்ச்சியும் என்று சொல்லலாம். அந்த வகையில் அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்படுகிறது, தனித்துவமான தமிழர் தேசம் ஒன்றே தீர்வாகும் என்கின்ற தமிழ் அரசியல் தலைமைகளுடைய அன்றைய தீர்மானமும் அதை மையப்படுத்தி வேறு கொண்ட தமிழ் இன எழுச்சி. அப்ப அந்த எழுச்சியினுடைய ஒரு வகைப்பாகமாக இது எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லலாம் என்கின்ற ஒரு பார்வையினுடைய ஒரு பரிணாமம் இங்கிலாந்து தேசத்திலும் இருந்தது. இங்கிலாந்து தேசத்தில் பலர் அவ்வாறான முனைப்பில் ஈடுபட்டார்கள். பலர் அப்பொழுது மாணவர்களாகத்தான் இங்கிலாந்தில் தங்களை பதிவு செய்து கல்விக்காக தங்கியிருந்தவர்கள். அவ்வாறு இருந்தவர்களிடையே இது குறித்த கருத்து பரிமாற்றங்கள் பல நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு கணிசமான பங்கை அப்பொழுதே பாலாண்ணை கொண்டிருந்திருக்கிறார் அவ்வாறானவர்களும். அப்ப இங்கிலாந்திலிருந்து தோற்றம் பெற்று தாயகம் நோக்கி நகர்ந்த ஒரு அமைப்பு தான் ஈரோஸ் அமைப்பு. அது பின்னர் பிரிவாக்கப்பட்டது தான் EPRL. அப்ப ஈரோஸனுடைய அமைப்பினுடைய பலர் சாபகர்னு சொல்லுவதெல்லாம் இங்கிலாந்தை மையப்படுத்துவார்கள். இது மாத்திரமல்ல, இங்கிலாந்தை கடந்தும் இந்த ஈரோஸை கடந்தும் பல அமைப்புகளில் பின்னாளில் இருந்தவர்கள் இங்கிலாந்தை மையப்படுத்தியவர்கள் என்று இருக்கக்கூடிய புலனுடைய சித்தாந்தம் வரையும் இருக்கிறார்கள். அதை கடந்தும் பலர் இருக்கிறார்கள். அப்ப இதுல என்னன்னு சொன்னால் அந்த அங்கு அவ்வாறான ஒரு சிந்தனை வளர்ச்சி உருவானதும் அது பின்னர் தாயகத்தை நோக்கி நகர்ந்ததையும் பார்க்கிறோம். இதுல ஒன்றை பார்க்கலாம், அவ்வாறு சிந்தனையை கொண்டிருந்தவர்கள் பலர் இங்கிலாந்திலே தங்கிவிட்டார்கள். சிலர் பல்வேறு விடுதலை அமைப்புகளில் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள். ஆனால் அந்த அந்த வயதில் மூத்தவர்களில் ஒருவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தாயகம் நோக்கி தன்னை நகர்த்தி தாயகத்தில் முழுமையாக தங்கி அந்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக முழுமையாக பயணித்த ஒருவராக பாலாண்ணன் தான் ஈட்டல் வரை இருந்திருக்கிறார். அவ்வாறு அவருடைய வயதில் இருக்கக்கூடிய பலரை எனக்கு தெரியும். அவருடன் நான் நிறைய பேசியிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் நிறைய பேசுவார்கள். ஆனால் அந்த ஒரு 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 நிலைமைக்கு, அதாவது தங்களை நகர்த்தி மீண்டும் தாயகம் நோக்கி கொண்டு வந்து ஒரு கடினமான ஒரு விடுதலை பயணத்தில் ஒரு அங்கமாக தங்களை இணைத்து பயணிக்கின்ற சூழலுக்கு பலர் வரவில்லை. அது இங்கிலாந்தில் மாத்திரமல்ல, ஏனைய இடங்களிலும் கற்றவர்கள் என்ற ரீதியில் அமெரிக்காவில் இருந்திருக்கிறார்கள், அப்போ கனடாவிலும் இருந்திருக்கிறார்கள். எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் ஆனால் இருந்திருக்கிறார்கள். உலகம் பல பரப்புகளில் தங்களை வளர்த்து கல்வி ரீதியாக வளர்த்து கொண்டு ஆளுமை செலுத்தக்கூடிய பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பாலாண்ணன் எங்கே வித்தியாசப்படுகிறார் என்று சொன்னால், அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தோண்டு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஒழிய ஒரு செயற்பாட்டாளராக தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு அந்த செயற்பாட்டில் ஒரு அங்கமாக அந்த தளத்தில் இருந்து அந்த புரிதலுடன் அந்த பயணத்தை நகர்த்துவது என்கின்ற ஒரு நிலைமைக்கு பலர் வரவில்லை. இதுக்கு ஒரு உயரிய அர்ப்பணிப்பு தேவை. ஏன்னா இந்த கடினமான பாதையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலை கூட தேவைப்படும். அதுதான் பாலாண்ணனை நான் பார்ப்பது. பலரிடமிருந்து அவரை ஒரு நீண்ட தூரம் வித்தியாசமானவராக வகிபாகம் கொள்வதற்கு வைத்ததே அந்த ஒரு முதன்மை விடயமாக நான் சொல்லிக் கொள்ளலாம். என்றால் நான் அவரை சந்தித்தது 84டைய கடைசி பகுதி. நீங்கள் சென்னையில் இருந்தபடியாக தெரியும். இரண்டு மூத்தவர்கள், விடுதலை பயணத்தின் மூத்தவர்கள் லோயலா கல்லூரியில் எங்களை சந்தித்து பேசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய என்னால் அப்பொழுது விடுதலை பயணத்தில் இருந்தவர்கள் தமிழகத்தில் வெளிப்படையாக செயலாட்டாத காலம். அப்பொழுது இந்த அரசியல் என்ற ஒரு விடயம் முதன்மை பெறுகிறது. அப்பொழுது அவருடன் பேசிய ஒரு விடயம் இருக்கிறது சொன்னால், தமிழகத்துக்கு சென்றதன் பின்னர் எங்களுக்கே தெரியும், தமிழகத்தில் ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் அவர்களுடைய விடயம் சார்ந்து ஒரு வெளிப்படையான பார்வை கிடையாது. ஏதோ அங்கே போயிருந்தவங்க அட்டாசம் பண்றாங்கன்ற ஒரு மாதிரி தான் ஒரு பார்வை தமிழகத்திலே கூட இருந்தது என்று சொன்னால், அந்த பூர்வீகம் குறித்த ஒரு ஒரு பிரதிவாதம் இல்லை. அரசியல் கட்சிகளுடைய விருப்புகளை கடந்த ஒரு ஒரு தெளிவான நிலைமைப்பாடு உருவாக்கப்படவில்லை. இப்போ இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சு எழுந்தபோது தான் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அப்போ வந்து பேசன் நகரில் இருக்கக்கூடிய பாலானிடம் ஒரு இன்னொருன்றதுக்கு பார்க்கலாம், இயற்கையை ஆழமாக விரும்புவார். அப்போ ஒரு பேசன் நகர் கடற்கரையில தான் இருந்த ஒரு வீட்டில் தான் இருந்தார். அங்கே தான் சென்று முதல் சதையாக சந்தித்த பொழுது அப்பொழுதே அவர் முழுமையாக இந்தியாவுக்கு நகர்ந்து விட்டார். அப்பொழுது அங்கு அதுக்கு சில காலங்களுக்கு முதலே நடந்து அவர் முழுமையாக அங்கிருந்து அந்த இயற்கைக்காக அந்த வீட்டில் இருந்தபொழுதுதான் அந்த வீட்டுக்கு கூட ஒரு ஒரு புலனாய்வு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு உள்நுழைந்து அந்த வீட்டுக்கு கூட குண்டு வைக்கப்பட்டது அவரை இலக்கு வைத்து. அப்ப இவ்வாறான சவால் இதெல்லாம் மிக ஆரம்ப சவால். இதை கடந்து நிறைய சவாலை கடந்து வந்தார். ஆனால் இந்த சவாலில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொன்னால், இதுதான் விடுதலை பயணத்தினுடைய கடுமையான பாதை என்பது. அது ஆயுதம் தாங்கி தற்காப்பு போராட்டம் நடக்கக்கூடிய போராளிகள் மாத்திரமல்ல, இதுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் பல மட்டங்களில் இருக்கக்கூடிய சவால்கள் இவைதான். ஆனால் அவைக்கு எல்லாம் எதிர்கொண்டு பயணிப்பதுதான் ஒரு விடுதலை பயணத்தினுடைய ஒரு பயணம். ஆனால் அதற்கு பலர் தயாராக இல்லாத சூழலில் தான் பாலானுடைய அந்த 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 ஆக இந்த மகிவாகம், அதாவது திரு அண்டன் பாலசிங்கம் அவருடைய இந்த மகிவாகம் என்பது மிக முதன்மையான என்பதிலேயே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. விடுதலை புலிகள் அமைப்பினர் மேற்கொண்ட அரசியல் நகர்வுகள், அதாவது அரசியல் சார்ந்த பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த நகர்வுகளில் பாலா அண்ணாவுடைய ஆளுமை எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைந்தது? ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு விடுதலை பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை அங்கத்துக்கு அதனுடைய பல்பரிணாம பார்வை இருக்க வேண்டும். அந்த பல்பரிணாம பார்வையில ஒரு அதை அடைத்து செல்வது. இப்ப நான் ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்கிறேன். அதாவது தேசிய தலைமையிடம் இருக்கக்கூடிய ஒரு 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 பல்பரிணாம பார்வையும், அதுக்கு அவர் எப்பொழுதும் அனுசரணையாக தேடுகின்ற விஷயம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு அசாத்தியமான திறமை நான் நெடுகளும் வியந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், அவர் ஒருவரிடம் 5 நிமிடம் பேசினார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 5 நிமிடத்தில் இவர் எவ்வளவு ஆளுமை உள்ளவர், எவ்வளவு திறமை இவரிடம் இருக்கிறது, இவரிடமிருந்து இதை நான் முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற, அதாவது அவர் சார்ந்த துறை சார்ந்த அவரிடம், அதாவது ஒரு எல்லா மனிதரிடமும் ஒரு பலம் இருக்கிறது, பலவீனங்களும் இருக்கிறது, பலங்கள் நிறைய இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுடைய பலவீனத்தில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் அது எங்களுக்கான ஒரு சிறப்பை தராது. ஒருவருடைய பலத்தை அடையாளம் கண்டு அதில் நாங்கள் பயணிப்பது என்பதும், அவருடைய பலகீனத்தை அவர்கள் வென்று பலமாக மாற்றுவதற்கு ஒத்தாசையாக இருப்பதும் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை விருத்தியை முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு முறைமை. இதை நான் உச்சமாக ஆரம்பத்திலிருந்தே தேசிய தலைமையிடம் பார்த்துருக்கேன்னு சொன்னால், தன்னுடன் தன் நெருங்கி வருவருடன் கொஞ்ச நேரம் பேசினார் என்றால் தெரியும் இவர்கிட்ட இருந்து என்ன விஷயம் இருக்குது, இவர்கிட்ட இருந்து இதை முதலாம் பெற்றுக்கொள்ளலாம், அதில் இவருடைய திறமைகள் இவ்வளவு தூரம் பயணிக்கலாம். இந்த ஒரு 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 பயணம் என்பது தேசிய தலைமையிடமும் சரி பாலானிடமும் சரி ஆரம்பமும் மிக உச்சமாக ஒட்டி கொண்டது. அந்த ஒட்டி கொண்டதனுடைய வகிபாகத்தை, அதாவது பாலானிடம் இருக்கக்கூடிய திறமைகளை ஒரு முழுமையான ஒரு விடுதலை பயணத்தினுடைய ஒரு இதாக மாற்ற வேண்டும், அரசியல் துறை சார்ந்து மாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பு நான் 84 கடைசிப்பிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். என்றாலும் அப்பொழுது விடுதலை புலிகள் பத்திரிகை 84 தான் வர ஆரம்பித்தது. அந்த விடுதலை புலிகள் பத்திரிகை ஒரு ஒரு விடுதலை போராட்ட வரலாற்றில் தொடர்ச்சியாக சில சில காலங்களை கடந்து தொடர்ச்சியாக ஒரு உச்சமான ஒரு பயணத்தை செய்த ஒரு பத்திரிகையாக மாறியது. கிட்டத்தட்ட ஒரு 180க்கு மேற்பட்ட இதழ்களை அது ஒரு மாதாந்தமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அந்த விடுதலை புலிகள் பத்திரிகையினுடைய ஒரு ஆணிவேராக இருந்திருக்கிறார் ஆரம்பத்திலிருந்தே. என்று சொன்னால் அந்த பத்திரிகையினுடைய பல்வேறு உலகம் சார்ந்த விடுதலை பயணங்களை அதில் உள்வாங்கியதாக தமிழாக்கம் செய்யப்பட்டது முதற்கொண்டு அது ஒரு அறிவியல் அரசியல் மாத்திரமல்ல, அறிவியல் சார்ந்த ஒரு பயணத்தினுடைய ஒரு நுழைவாயிலாக கூட அது மாறியது. இதே சமகால பகுதியில் 85 ஒரு முயற்சி செய்யப்பட்டது. அது பல அறியாத ஒரு முயற்சியாகவே அது போய்விட்டது. என்ன சொன்னால், இப்போ உலகத்தில் பல்வேறு இது ஈழத்தமிழர்கள் என்று மாத்திரமல்ல, உலக தமிழர்களிடையே கூட ஒரு ஒரு சஞ்சிகை என்று வைத்துக் கொண்டோமானால் உச்சமாக பல்வேறு துறை சார்ந்த விடயதானங்களை உள்வாங்கி வரக்கூடிய ஒரு சஞ்சிகை இதுவரை கிடையாது. அப்போ இப்போ டைம் மேகசினை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அப்படி சில மொழிகள் இருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் இருக்கும், ஒரு பொருளாதாரம் இருக்கும், ஒரு சமூகம் இருக்கும், ஒரு ஒரு கலைத்துறை இருக்கும், இவ்வாறு பல்வேறு பரிணாமங்களின் உச்ச வடிவங்களை ஒரு தொழில்நுட்பம் இருக்கும். இவற்றை எல்லாருமே ஒரு ஒரு மக்களை, அதாவது மக்கள் ஒரு அனைத்து துறை சார்ந்த அறிவுடைய மக்களாக வளர்த்தெடுக்கப்படுகின்ற ஒரு பார்வை. இது தமிழகத்திலும் கூட கிடையாது. நாங்கள் இருந்தபடியாக தெரியும், சும்மா இந்த வரக்கூடிய சஞ்சிகைகளே தெரியும், அது ஒரு கோசிப் சஞ்சிகை மாதிரியே வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப இதிலிருந்து ஒரு மாற்றத்தை தமிழ் உலகம் சார்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பு வந்த பொழுது பாலானிடம் அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, உலகத்தில் வெவ்வேறு மொழிகளில் வரக்கூடிய இவ்வாறான உச்சமான சஞ்சிகைகளை அடையாளம் கண்டு அவை தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு சஞ்சிகையை வெளியிடப்பட வேண்டும் என்று. நான் இப்பொழுதும் அந்த பேரை வைத்து குழப்பிக் கொள்வேன் சொன்னால், அந்த பேர் எனக்கே அதில் முழுமையான ஒரு பங்காளியாக இருந்தாலும் மறந்து போவதுண்டு. அந்த சஞ்சிகைக்காண்டி ஒரு 10 வர்ண சுவரொட்டிகள் சென்னையில் ஒட்டப்பட்டன. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல், விஞ்ஞானம் இப்படி ஒன்று ஒன்றாக ஒட்டப்பட்டன. ஒட்டப்பட்ட பொழுது சென்னையில், அது சென்னையில் ஒரு பத்திரிகை துறை சார்ந்த உலகத்தில் ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது. யார் இது, என்ன நம்ம சஞ்சிகை என்று பின்னர் சோ ஒரு மாதிரி மணந்து விட்டார் துக்ளக் ஷோ அவர்கள். பின்னர் சொன்னார், புலிகளின் பெனாமி வருகிறது என்று அவருடைய துக்ளக்கில் கூட எழுதினார். ஆனால் அந்த சஞ்சிகை முதலாவது இதழ் கொண்டு வரப்பட்ட பொழுது நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது. அது வந்த பொழுது 85 வந்த பொழுது நான் காப்பா அரவாணன் அவர்கள், மனோன்மணிய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் இருந்தவர், உங்களுக்கு நிறைய தெரியும். அவரிடம் இந்த பத்திரிகையை கொண்டே கையளித்து விட்டு சொன்னேன், இதை உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டும். கிட்டத்தட்ட காப்பா அரவாணன் அவர்கள் 1 மாசம் எடுத்துக்கொண்டார். அதை முழுமையாக புரிதலுக்கு சொன்னார், இது எனக்கே 1 மாசம் எடுக்கிறது, இந்த தரத்தில் வெளியிட்டால் யார் புரிந்து கொள்வார்கள் என்று. நான் பின்ன அதை பாலானிடம் பேசிய பொழுது சொன்னார், அது உண்மைதான்டா, கொஞ்சம் கடுமையாக போய்விட்டேன். அடுத்த இதில் 3 மாதம் எடுத்துக்கொண்டு அதை இன்னும் இலகு தமிழில் அதை மாற்றினோம். மாற்றி அது 2வது மேல் அது அது வரவில்லை என்று சொன்னால் அது பெரிய ஒரு சவால் நிறைந்த பணி. அப்போ விடுதலை பயணம் வீச்சாகிவிட்டது, பல்வேறு பணிகளின் மத்தியில் அது. ஆனால் அந்த முயற்சி அது இப்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு விடயத்தை பேசுகிறோம். அதற்கான முயற்சி இந்த 32 ஆண்டுகளில் தமிழ் சார்ந்த உலகத்தினால், நான் ஈழத்தமிழர்னு சொல்லுவோம் இல்லை, தமிழ் சார்ந்த உலகத்தினால் இல்லாமல் போய்விட்டது. என்றால் அவ்வாறான வளர்ச்சியை ஒரு இடம் தான், இவ்வாறான முயற்சிகள் எல்லாம் ஒரு விடுதலை பயணத்தில் இருந்திருப்பது இதில் ஒரு பெரிய பங்கு பாலானை சார்ந்திருந்தது. ஏன்னு சொன்னால் அந்த பணி அவருக்கு வழங்கப்பட்டு அவரை அதை அதை ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு அந்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அது தொடரவில்லை. ஆனால் இதுல இருக்கக்கூடிய விஷயம், அது இன்றைய சூழலில் கூட தமிழ் உலகம் சார்ந்த, ஈழத்தமிழர் என்று பேசவில்லை, தமிழ் உலகம் சார்ந்து அவ்வாறான பணி நிச்சயமாக முன்னெடுக்கப்பட்டாக வேண்டும். இதன் பின்னரான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பாலானிடம் ஒரு ஒன்று அரசியல் துறை சார்ந்த விடயங்களில் பேசன் நகரில் இருந்த மாணவர் அமைப்பு அலுவலகத்தில் அடிக்கடி மக்களை அழைத்து பேசுகின்ற ஒரு ஒரு பணி, அதாவது அரசியல் சார்ந்த விடயங்களை பேசு, அதன் குறிப்பாக மாணவர்களுடன் தனித்துவமாக ஒரு பேசிய நிறைய பணிகள். ஏனால் அதை மையப்படுத்தி தான் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் பணிகள் மாணவர்களிடையே முனைப்பு பெற்றன. அதாவது மாணவர்களை மையப்படுத்தி ஒரு ஒரு அரசியல் பணி இயக்கம் 85ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. அவருடைய வழிகாட்டல் அதில் உங்களுக்கு தெரிந்த பச்சைப்பாக்குழியிலிருந்து சமீபத்தில் காலமான விடுதலை, அருள்மொழி, திராவிட கழகத்தினுடைய என்றும் தூணாக இருக்கக்கூடிய அருள்மொழி போன்றவர்களெல்லாம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் தமிழக மாணவர்களே இதில் ஒரு புரிதல் உடையவர்களாக, மாற்றமுடையவர்களாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதெல்லாம். ஏனால் அதாவது தமிழர்கள் சார்ந்த அரசியல் செயற்பாடுகள் தமிழகத்தில் தமிழகம் சார்ந்தே முன்னெடுக்கப்பட வேண்டும், அது இளையவர்களால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு பணியிலான ஒரு விடயங்கள். இவ்வாறான மாற்றங்களுடைய வெளிப்பாடுகள் இப்போ விடுதலை புலிகள் பத்திரிகையை கடந்து, அதாவது அவருடைய அரசியல் பணியை கடந்தும் பல விடயங்கள் இந்த எழுத்துத்துறை சார்ந்து. ஏன்னால் எங்களுடைய ஒன்று ஆரம்பத்திலிருந்து ஒரு விடுதலை பயணத்தில் ஒன்றை பார்த்துக்கலாம், உலகத்தில் ஏனைய விடுதலை இயக்கங்கள்லேருந்து ஒரு மாற்றான ஒரு விடயம், அவ்வளவு தூரம் கலைத்துறை, அதாவது ஒரு இந்த பதிவுகள் என்ற ரீதியில் இப்போ வெளிச்சம் இதழாக இருந்தது. வெளிச்சம் இதழில் அவர் எழுதுகின்ற பொழுது பிரமஞானி என்ற பெயரில் எழுதினார். என்றால் பாலானிக்கு இன்னொரு ஒரு 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 அத்திவாரம் இருக்கிறது. அவர் விடுதலை வீரேசரி பத்திரிகையில் ஒரு துணை ஆசிரியராக ஆரம்ப காலத்தில் பணியாற்றிய விஷயமாக அவர் ஒரு ஒரு ஊடகவியலாளராக கூட அவர் பல விடயங்களை புரிந்து கொண்டவர். அவருடைய பின்னாலான வளர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 பலமாக ஒரு விடுதலை பயணத்தினுடைய இதுக்கு வலி சேர்த்தவர். அப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் பார்த்தோம்னால் பதிவுகளாக ஒரு விடுதலை பயணத்தினுடைய பதிவு என்று பார்க்கின்ற பொழுது பெரும் பதிவை, பெரும் வகிபாகத்தை பாலானவே கொண்டிருக்கிறார். ஏன்னா அதை பதிவாக்கி தந்திருக்கிறார் என்னிடம். ஏன்னா அல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு வீர வரலாற்றினுடைய வரலாற்று பங்கு பல பகிரப்படாமலே போயிருக்கலாம். இன்றும் பெரும்பான்மையான பகுதி பகிரப்படாமலே இருக்கிறது, அதான் உண்மை. ஆனால் அதை கடந்தும் அதை பகிர்ந்து வைத்திருப்பதில் பெரும் பங்கை பாலாண்ணை கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய இன்னொரு வடிவமாக பார்க்கலாம். எனவே பாலானுடைய பன்முக பெருணான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் சார்ந்த விடயங்களிலான ஆழமான பார்வையை கடந்து ஒரு எழுத்தாளர் என்ற வகையில், ஒரு பத்திரிகையாளர் என்ற வகையில் பல வடிவங்களில் அந்த வலுச்சேர்ப்பு அவர் சார்ந்திருக்கிறது. அதனால்தான் அவருடைய அந்த இடத்தை இட்டு நிரப்புவது என்பது என்றால் ஒரு இன்னொன்று இருக்கிறது, ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி படி என்பது. இப்போ பாலாண்ணையை பார்த்து பலர் சொல்லுவார்கள் இவர் ஒரு இடதுசாரி என்று. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் அவர் தன்னுடைய முதுகமானி பட்டப்படிப்பு எடுத்துக்கொண்ட விஷயமே மார்க்சிசம் தான். அதனால் அவரை ஒரு இடதுசாரியாகவே பார்ப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அதனால்தான் ஆனால் 85ஆம் ஆண்டு இப்போ தேசிய தலைமையினுடைய ஒரு பார்வையில் ஒன்று இருக்குன்னு சொன்னால் வலிமையாக இந்த கம்யூனிசம் மார்க்சிசம் என்றதுக்கு அவர் ஒரு நாளும் புதைந்து போனவர் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கால இடச்சூழலுக்கும் ஏற்ற முறைமைகள் என்பது வித்தியாசப்படும். ஒன்றை அப்படியே அப்ளை பண்றது என்பது அது ஒரு தவறான அணுகுமுறை. அப்ப அவர் அதனால்தான் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கிய தமிழர்களுடைய முறைமையை முன்னெடுத்தி ஒரு புதிய அரசியல் சூழலை கலாச்சாரத்தை தமிழர்கள் சார்ந்தே உருவாக்க வேண்டும் என்ற பார்வை அவரிடம் இருந்தது. இதனுடைய வெளிப்பாட்டை வளர இப்ப 85ஆம் ஆண்டு 5வது இதழ் விடுதலை புலிகள் இதழில் ஆசிரியர் தலைவர் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஜனநாயகமும் சோசியலிசம் என்று போட்டுவிட்டு அதில் ஒரு வடிவம் சொல்லப்படுகிறது. ஜனநாயகத்தினுடைய சிறந்த பண்புகளை உள்வாங்கிக் கொள்ளாத சோசியலிசமும் முழுமை பெறாது, சோசியலிச பண்புகளில் மக்கள் சார்ந்தவற்றை தழுவாத ஜனநாயகமும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றம் பெற முடியாது என்றால் இவற்றை எல்லாத்தையும் உள்வாங்கியதாக அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய புறநிலைகளை உள்வாங்கி ஒரு புதிய வடிவத்துக்கு நாங்கள் வந்தாக வேண்டும் என்பதுதான் அந்த ஆசிய தலையங்கத்தினுடைய ஒரு பகுதி. இது ஒரு உச்சமான பரிணாமம். இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிசத்துக்கு புதைந்து போனவர்கள் இருக்கிறார்கள், மார்க்சியத்தில் புலந்து போனவர்கள் அங்கிருந்து கொண்டே கருத்தை தூக்கி வருகிறார்கள் எங்களை நோக்கி. ஏன்னால் அவர்கள் அந்த வட்டத்துக்கிலிருந்து வெளியே வருவதாக இல்லை. ஆனால் இதை பேசுகின்ற பொழுது இப்ப பாலாண்ணையினுடைய முதலாவது விடுதலை புலிகளுக்காக முதல்வர் 2 நூல்களை எழுதியிருந்தார். அது ஒன்று சொல்வது டுவர்ட் லிபரேஷன் 82 வெளியான 83 வெளியானது. இது ஆரம்ப காலத்தில் பலருடைய கைகளில் தவண்ட ஒரு இது, அதாவது இந்த உள்ளாந்த ரீதியாக இந்த இளைஞர் மட்டத்தில், அதாவது டுவர்ட் லிபரேஷன் என்ற ஆங்கிலத்தில் வந்தது, தமிழில் சோசியலிச தமிழீழத்தை நோக்கி என்று வெளியிடப்பட்டது. தலைப்பே சோசியலிச தமிழீழத்தை நோக்கி தான் இருந்தது, ஒரு அரசியல் வேலை திட்டம். இதிலிருந்து நான் சொன்ன 85ஆம் ஆண்டு வந்த இதை பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாற்றம் வெளிப்படுகிறது சோசியலிச ஜனநாயகம் என்ற தலைப்பில். என்றால் இதான் அந்த விருத்தி நிலை. நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அடிநாதத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய புறநிலைகளை புரிதலுக்கு உட்படுத்தி மாற்றத்தை வெளிப்படுத்துவது, இதுதான் ஒரு உச்சமான ஒருவருடைய வெளிப்பாடு. அரசியல் அதாவது அறிவு சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு நெடுகலம் என்று சொன்னால் பல வேளைகளில் நாங்கள் கற்றதை அவ்வாறே வைத்துக்கொண்டு 3 காலண்டே நின்று கொள்வோம். இல்லை, காலம் நகர்கிறது, காலத்துக்கேற்ற மாற்றங்கள் தொடர்ந்து வெளிப்படுகின்றது, அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு உச்சமான ஒரு முறைமைக்குள் திறமைக்குள் நாங்கள் வருவது என்பது பல பேரை தவறி போய்விடுகிறது. ஆனால் இவை என்னத்தையும் வெளிப்படுத்திய ஒரு பிதாமகனாக நான் பாலாண்ணை பார்த்திருக்கிறேன். ரெண்டாயிரத்தி 2003ஆம் ஆண்டு தாயத்தில் இந்த அரசியல் சமாதான செயற்பாடுகள் சம்பந்தமாக தேசிய தலைமை பாலாண்ணை நாம் மூவர் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஈராக்கில் போர் வெடிக்கின்ற சூழல், எப்படி வெடிக்கவில்லை, போர் வெடிக்கின்ற சூழல். முதல் அந்த பெரும்பாகத்தை இந்த மூவருக்கும் இடையே இருந்த பேச்சு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் அது வெடிக்குமா இல்லையான்றதான் கேள்வியாக இருந்தது. ஆனால் வெடிக்கும், கட்டாயம் வெடிக்கும் என்ற பார்வையில் தான் தேசிய தலைமையோட பேசினார். இது எவ்வாறான மாற்றத்தை புறநிலைகளை உருவாக்கும் என்றதுதான் அந்த சிந்தனையாகவே இருக்கிறது. இது எவ்வாறான மாற்றங்களை உருவாக்கும், இங்கே எங்களுக்கான கதவுகள் ஏதாவது திறக்குமா, இது எவ்வாறான புறநிலைகளை எங்களுக்கு உருவாக்கும் சாதக பாதகம், இதுதான் அந்த இதாக இருக்கிறது. இதன் பின்னர் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்ட பொழுது பாலான ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த சண்டையில இவங்க இப்படியே மூள போறாங்க, இந்த மூழ்குன்ற ஒரு விஷயத்தை சீனா தனக்கு ஒரு ஆதரவு நிலையாக பார்க்க போகிறது, இது எவ்வாறு அமையும் என்றுதான் அந்த சிந்தனை. அப்போ இதை பற்றி பேசினோம். எனக்கு பின்னர் கொஞ்சம் மண்டைகளை யோசித்து கொண்டிருக்கிறேன். கனடாவுக்கு வந்த பின்னர் இதை எவ்வாறு சீனா பார்க்குதுன்றதை நான் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று அப்பொழுது இந்த பீக்கிங் டெய்லி போய் அப்பப்போது பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு இது நடந்த ஒரு 1.5 மாதத்தின் பின்னர் பீக்கிங் டெய்லியில் ஒரு கார்ட்டூன் போடப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், அந்த முன்னுக்கு ஒரு மரம் எல்லாம் உடைஞ்சு அவ்வளவு தூரம் சிதைந்து போயிருக்கிறது. அதாவது போர் அகோரமான ஒரு வெளிப்பாட்டை இது காட்டுகிறது. அதில் அந்த சிதைந்து போன மரத்தில் ஒரு கழுகு இருக்கிறது. அதனுடைய இறக்கைகள் கூட எல்லாம் பிஞ்சி கொட்டப்பட்டிருக்கிறது. அது அந்த கழுகினூடாக அமெரிக்கா வெளிப்படுத்தப்படுகிறது. பின்னாலே பார்த்தா ஒரு 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 மிக வெளிச்சத்துடன் ஒரு கட்டிடம் நிமிர்கிறது. அந்த கட்டிடம் சீனாவாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பீக்கின் டெய்லின்னா இது அரசனுடைய சிந்தனையை அது வெளிப்படுத்துகிறது. அப்ப சீனாவுடைய சிந்தனையும் எவ்வாறு இருக்குன்னா, இதுக்குள்ள கால் வச்சு அந்த சகதிக்குள்ள கால் வச்சு அமெரிக்கா இப்படியே செய்ய போது இது தனக்கு ஒரு வாய்ப்பு, தான் இந்த உலக பந்தல் மேலும். ஏன்னா சீனா எந்த ஒரு பொருட்களும் தன்னை இட்டு செல்வது இல்லை, அதை தள்ளியே நின்று கொண்டு. அப்ப நான் சிரித்து கொண்டேன். இதைத்தான் ஒரு மாதத்துக்கு மேல் பேசினோம். இப்பொழுது அதை சீனாவுடைய மனக்கண்ணிலிருந்து சீனாவை வெளிப்படுத்துகிறது. இப்ப இதுதான் அந்த நான் சொல்வது ஒரு உச்சமான ஒரு வெளிப்பாட்டினுடைய பார்வையினுடைய வெளிப்பாடு. இப்ப நாங்கள் பலமுறை பேசுவோம், வந்த பின் காப்போன், வரும்போது காப்போன், வரும்பின் வருமுன் காப்போன். ஒரு இனத்தினுடைய ஆளுமையும் சரி, ஒரு இதுவும் சரி, வருமுன் காப்போன் தான் நாங்கள் இருக்கிறது. அதை எவ்வளவு துல்லியமாக பார்ப்பது என்பது. இதுல என்ன விஷயம்னு சொன்னா, உடனே சில பேர் கேட்டு சிந்திப்பார்கள், இவ்வளவு எல்லாம் பார்த்தவர்கள் இப்படியானவர்கள் கேட்கலாம். இது ஓரிருவர் சிந்தித்ததாக மாத்திரம் சாத்தியமல்ல, இதை ஒரு குழாம் சிந்திக்க வேண்டும், ஒரு இனம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வலிமையை நாங்கள் வலுப்படுத்தலாம். எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடு, நான் பலருடன் நடுகளும் பேசிக் கொண்டிருப்பது உண்டு, பல தரப்பட்டவருடன், ஒரு தொலைநோக்குடன் ஒரு விடயத்தை பார்ப்பதும் அதற்கேற்ற முறையில் எங்களை முறைமைப்படுத்திக் கொள்வதும் தவறி போகிறது. இந்த படித்த சமூகம் இந்த இடத்துல தான் நான் பாலாண்ணையை கூட பெரும் இன்னைக்கு பெரும் பாலம் ஏனையவரிடம் வந்து தொடர்ந்தும் விலத்தி பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னால், அந்த முறைமைகள் இது இருவரிடம் தான் நான் உச்சமாக பார்க்கிறேன். தேசிய தலைமை ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார். அவர் சொல்லுகின்ற பொழுது அதை புரிதலுக்கு உட்படுத்துவதே பலருக்கு சவாலாக இருக்கும். ஏன்னா அதை இவர் என்ன சொல்றாருன்றே புரியாது. ஏன்னால் அவ்வளவு தூரம் அதுக்கு எங்களை வளர்த்து கொண்டால் தான் அவர் சொல்வதை கூட புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இணையான அவருடன் அதை புரிதலுக்கு உட்படுத்தக்கூடிய இன்னொருவராக இருந்ததில் பாலாண்ணைக்கு ஒரு பெரிய வகைமாக இருக்கிறது. ஆனால் அப்ப அந்த விடயத்தில் தான் நான் திருப்பி இப்பொழுது சொல்லுவேன் சொன்னால், பாலாண்ணையினுடைய அந்த வைவாகம் என்பது ஏன் ஒரு இடைவெளியாக தொடர்ந்தும் தமிழர் சமூகத்தில் இருக்கிறது ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பயணத்தில் பயணித்து அதை புரிந்து கொள்வதும் எட்டையிலிருந்து புரிந்து கொள்வதற்கு முடிய நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை பல பேர் புரிந்து கொள்வதில்லை. என்னால் தங்களுடைய விமர்சன பார்வை வைப்பார்கள், எந்தவித செயற்பாடிலும் தங்களை உள்வாங்க மாட்டார்கள். சேர்ப்ப ஒரு நான் கருத்தியலை ஒரு வைப்பதும் அந்த கருத்தியலை செயற்பாட்டு வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு முடிய நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது செயற்பாட்டு இறங்கினா தான் புரியும் அதனுடைய சவால்களை கூட. அப்ப அந்த செயற்பாட்டு அங்கத்திலேயே இணைத்துக் கொள்ளாமல் வந்து பேசுவதற்கும் அந்த இடத்துல தான் பாலாண்ணை பல இடங்களில் வித்தியாசப்பட்டிருந்தார். என்னோட வந்திருந்தனால் அவர் அதில் ஒரு அங்கமாக இருந்தார். அதில் ஒரு தானும் அதை பார்ப்பவராக இருந்தார். அதனால் அவருக்கு அந்த புரிதல் வந்தது. இது பேசுவதற்கும் ஒரு செயற்பாடு. ஏன்னா அவர் சார்ந்தது அரசியல் துறை, ஆனால் அதில் ஒரு பெரிய துறை இன்னொன்று இருந்து கொண்டிருந்தது போராட்டம் சார்ந்த துறை. அதில் அவர் நேரடியான பங்காளியாக இருக்காவர்களும் அதில் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, அது சம்பந்தப்பட்டவருடன் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை கிரகித்து கொண்டு அதை புரிதலுக்கு உட்படுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வகிப்பாகும். இதுதான் ஒரு ஒரு பாலாரிடமிருந்து அதான் பாலாரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு அவர் எதனூடாக இந்த நிலையை எழுதினார், எவ்வாறு அவரால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக் என்பதை புரிதலுக்கு உட்படுத்துவதுதான் இன்றைய இருக்கக்கூடிய சமூகத்திலும் குறிப்பான இளைய சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடமாக சொல்லிக்கொள்ளலாம் என்றார். இதை அவர்கள் கற்றுக்கொள்வது அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இடம் சார்ந்த பயணத்திலும் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலாக அமையும் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா இன்று அரசியல் துறை சார்ந்துதான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த இடத்தில் தான் பாலானுடைய ஒரு வகைவாதத்தை நான் முதன்மையாக சொல்லுவேன். முக்கியமாக இன்னும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டுகள் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் வெளிநாடுகளிலே இடம்பெற்றன. பல வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் பிரதிநிதிகளும் பேசினார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தேசிய தந்தை அண்ணன் பாலசிங்கம் அவருடைய ஆளுமையும் போக்கும் எவ்வாறு இருந்தது என்பதை அறிய ஆசைப்படுகின்றோம். நான் நினைக்கிறேன் பல சந்திப்புகளில் நீங்களும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அவற்றை எவ்வாறு அவர் கையாண்டார், அதே நேரத்திலே அந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மனதில் இவரை பற்றிய கணிப்பு எப்படி இருந்தது என்பதை பகிர்ந்து கொள்ள முடியும். உலகத்துல நோர்வே இதை மையமாக கொண்டிருந்தாலும் நோர்வே மாத்திரம் அல்ல. தேசிய தலைமை ஒரு முறை ஒருடன் சொல்லியிருந்தார், தமிழகத்தில் சென்ற ஒரு முதன்மை அரசியல் தலைமையிடம் போய் கேட்டிருக்கிறார், ஆனா நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்கள் என்று. இந்த நோர்வேயுடைய சமாதானம் எப்படி பிறர் உடனே சீமான பேர், அது சீமான் அல்ல. அப்ப அவர் சொன்னாராம், அமெரிக்காவினுடைய அன்பு முகம் நோர்வே, கோர முகம் இஸ்ரேல் என்று இதைவர் பின்ன தமிழத்தில் சொல்லிக் கொண்டார். ஆனால் இதனுடைய உண்மையான ஆழம் எத்தனை பேருக்கு புரியும் என்று தெரியாது. ஏன்னால் அவ்வாறு தான் அது இருந்தது. நாங்கள் ஒரு முறை நோர்வேக்கு இப்போ சென்று இறங்கிய பொழுது நானும் இன்னொரு சகோதரி இங்கிலாந்திலிருந்து முதல் சென்று விட்டோம். இனியவர் பின்னர் வந்து கொண்டிருந்தார்கள். எங்களை வந்து வரவேற்று சென்றவரே பேசிய ஆங்கிலத்திலிருந்து எனக்கு புரிந்து விட்டது, இவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார் என்று. அப்படி அவருடன் கேட்டேன், என்ன அதிரடியாக கேட்டேன், அமெரிக்காவில் எங்கே என்று. உடனே அவர் சொன்னார், என்ன பார்த்து முடிச்சினார், என்ன இந்த கேள்வியை தானே, ஏன்னா கனடாவிலிருந்து வந்தேன்னா பக்கத்தில் தான்னு சொன்னார். அப்புறம் அவர் இடத்தை சொன்னார். பின்னர் அவருடன் சாகசம் என்ன, என்னுடன் ஒரு சகோதரியும் இருந்தோடையால் அவருடன் ஒன்று அந்நியமாக பேசிக்கொண்டிருந்தார். பின்னர் நான் ஒரு இடத்துக்கு கேட்டேன், நீங்கள் எவ்வளோ காலம் கனடா நோர்வேயில் இருக்கு என்று 2 வருடம் என்றார். அப்போ 2 வருடம் அமெரிக்கா நோர்வேயில் இருக்கக்கூடிய ஒருவர் நோர்வேனுடைய வெளிவாரத்துறையில் வேலை செய்கிறார், இலங்கையினுடைய சமாதான முயற்சியில் முதன்மையானவராக இருக்கிறார் என்றால் ஒருவர் இருக்கார். அது புரியவன், இதுதான் அன்பு முகம் என்பதனுடைய ஆழம். இதை தேசிய தலைமை அங்கிருந்து கொண்டு சொல்லுகிறார் என்றால் அவர் இவ்வளவு தூரம் இதனுடைய ஆழமான பக்கங்களை புரிதல், இது வெளிநாட்டில் இவ்வளவு ஆழம் இருக்கு எங்களுக்கு கூட புரியாது இது இதனுடைய ஆழம். நான் இதை பற்றி 100 விடயங்க சொல்ல முடியும். ஆனால் இந்த சவால் நிலையில் இருந்து கொண்டுதான் ஒரு பேச்சுவார்த்தை கிழமை நகர்கிறது. நோர்வே என்பதும் எரிக் சொல்லை என்பதும் சும்மா ஒரு பார்வைதான். அதை கடந்தும் பல பின்புலங்கள் இருக்கிறது, பல அழுத்தங்கள் இருக்கும். இவற்றை என்னால் அவர்களை பொறுத்தவரை யோசிப்பார்கள். இது காட்டுக்கிலிருந்து வந்த அப்படியான பார்வை கூட இருக்கிறது, காட்டுக்கிலிருந்து வந்த விலங்குகள் நான் என்ற மாதிரி தான் பார்வை. இல்லாட்டி ஒரு ஒரு 3ஆம் உலக நாட்டிலேயும் அது ஒரு ஒரு அமைப்பென்ற இதில் வந்தவர்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இனவாதத்தை நாங்கள் புரியலாம். கனடாவிலேயே இனவாதம் பல மட்டங்களில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஐரோப்பிய வட்டையில் போனீங்கன்னு சொன்னால் இருத்தி வச்சு செய்வாங்க கனடாவில். அப்போ இப்படியானவர்களுடன் தான் டீல் பண்ண வேண்டும். அது இலகு அல்ல. இது ஏதோ பேச்சு விழாத்தில் போய் பேசிப்பட்டு வர்ற மாதிரி பார்க்குறார்கள், அப்படி அல்ல. எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, சுவிட்சர்லாந்தில் ஒரு முறை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அது பாலாண்ண இருக்கவில்லை. இது எங்களுடைய அரசியல் விவகார குழுவாக நாங்கள் சந்தித்து பேசிந்து கொண்ட பொழுது 2004 விடுதலை புலிகள் தற்காலிகமாக பேச்சுவார்த்தை களத்திலிருந்து விலகி இருந்தார்கள். அப்போ அந்த சுவிஸ் வெளிவிவகாரத்துறையில் என்ன செய்தார்கள் சொன்னால், எங்களை இருத்தி வைத்து ஒரு ஒரு ரெட் ஒரு ரயட் ஆக்ஷன் சொல்லலாம், அது இங்கிலீஷில் ரயட் ஆக்ஷன், ஒரு ஒரு அறிக்கையை வாசித்து கொண்டிருந்தார். அது என்ன மாதிரி சொன்னால், நாயப்பின்ற மாதிரி பேசுவது மூலம் அந்த அறிக்கை இருந்தார், மிரட்டுவது மூலம் மிகவும் அந்த அதை வாசிக்கிறார் அவர். எனக்கு கொஞ்சம் கடுமையாக கடுப்பு வருகின்றது. அப்போ கையை காட்டினேன். உடனே எஸ் என்றார். இந்த வாரம் அதில் என்ன விடயம் என்று சொன்னால், 2003ஆம் ஆண்டு நோர்வேயில் வந்து ஒரு உதவி வழங்கு மாநாடுகளுடைய கூட்டம் ஒருங்கமைக்கப்படுகிறது. 2000 அப்போ இந்த உதவி வழங்கு மாநாடு இது சாரி 2002ல். அப்போ இது இது அப்போ இந்த உதவி வழங்க மாநாடுகளில் கூட்டம் ஒருங்கமைக்கப்பட்டு இந்த இதில் ஒரு 80 மில்லியனை உலகத்தில் இருக்கக்கூடிய 29 நாடுகள் கனடா உட்பட எல்லாரும் உடனடி நிவாரணத்துக்காக வழங்குகிறோம் சொல்லிட்டு, இது 2003 ஏப்ரலில் இவர்களை சந்திக்கின்ற பொழுது, ஏப்ரலில் வெளியேறும் மேல சந்திக்கின்ற பொழுது சொல்லுகிறாரு, அதில் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முடிந்து விட்டது. ஒரு பெரிய கூட நான் இதுக்கு போவதற்கு முன்னால் உலக வங்கி தான் அதுக்கான கஸ்டோடியன், அதை அந்த நிதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்க வரப்பட்டார்கள். நான் கொழும்புல இருக்கக்கூடியவன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் சொன்னார், 1% கூட இதுவரை வரையில்லை. நீங்கள் அவனுக்கே நான் கனடிய ஒரு அரசு அதிகாரி என்று சொன்னார், உங்களுடைய கனடாவிலேருந்து அந்த 2 மில்லியன்லையும் வாங்கி தருவீங்களான். அப்போ நான் அவரோட வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும் தான் போகிறேன். அவர் போன பொழுது அப்போ இவர் வந்து நான் என்ன அப்போ அவரோட கொஞ்சம் கடுமையாக கேட்டேன், இங்கே வேறு நீங்கள் நிவாரணத்துக்கு கொண்டு ஒதுக்கினீங்க, அதுக்கு இமீடியட் ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்ட் அதான் பேர், அப்போ உடனடி நிவாரணம். அதில் 6 மாசமாச்சு உடனடி நிவாரணம் என்றால் என்னென்று உங்களுக்கு விளக்கம் தெரியும். அந்த மக்களுக்கு ஆசுவாசப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கான ஒரு பணத்தை கூட நீங்கள் 1% கூட என்று வரை வைப்பிட விடையில்லை 6 மாதத்துக்கு. நீங்கள் இப்போ வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது அப்போ ஒரு சமாதானம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை செய்ய வேண்டும் என்று தானே போன வருஷம் நவம்பரில் கூட்டம் வரப்படுத்தினீர்கள். அந்த கூட்டத்தில் போய் நேரடியாக நீங்கள் காசை வர தரணும்னு சொன்னீங்கள். ஏன் இந்த வரை உங்களால் ஒரு பெனியை கூட அதுக்கு கொடுக்க முடியல? அதுக்கு விளக்கத்தை தாங்க மிச்சத்தை கலெக்ட். அவர் உடனே அவர் முடிச்சு பார்த்தார், பக்கத்தில் இருந்தவர் பார்த்தார். அவர் ஏதோ இவருந்த காதில் சொன்னார், அவள் கெட் பேக் டு யூ. நான் வெயிட்டிங். அப்போ புலித்தேவன் சொன்னார், அண்ணா ஏன் உங்களெல்லாம் சொன்னேன் புலி, நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னு தெரியும் தானே, நான் அந்த சண்டையை பிடிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது நம்ம நிலைமையே எப்படி இருக்குன்னு சொன்னால் பாதாள நிலைமையே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அங்கே ஏதோ மரியாதை இருந்து அழுத்தங்களை பல்வேறு மட்டங்களில் போடுவார். कवले कवले मिग अधिकमाना बालने श्रीनगर सत्र सूचर अंत सत्रचिक नयन अरे नुल्लें अद्क पिना कुे वाक श्रीनगर सिकित्सा एंत उप सिकित्सा निरंतर तीर्वान विडयम अब सरतम அதுக்கு பின்னர் அந்த மருத்துவம் போனப்பட வேண்டும்ன்ற குடிசை அந்த தர குடிசை வந்து சிரோய் குடிசைகள் மிக மோசமான குடிசைகள் அந்த குடிசையின் அதி உச்சத்திலே மாலான பேணப்பட்டார் என்றால் அது மூன்று விதமா பேணப்படலாம் ஏனா அந்த அதை இந்த உறுப்பை நிராகரிக்காமல் இருக்குதுன்னா நம்ம உடம்பு நல்லா ஓடி தந்தால் அங்க அந்த பாவனை குடிசையின் அளவை குறைக்கலாம் குறைந்திருந்தால் பாதிப்பு குறைவு அதிகமாக இருந்தால் பாதிப்பு உச்சமாக இருக்கும் अब बालाने और कठिनान और पाई वेकूड तल्पटार इन तवरावे ओर कटिविटार अंत उच्चान पावन उड़ान सैड इफेक्टे पुटो इला बालाने अदार और विडय अब कुछ पावने की महत्व अति उच नो अवलतु पड़ कोपम भयंर कोपम सैड इफेक्ट आना इन इप्ली सदा ना योजना वाला कोवल पात कटपा साधारण पट नेर कोवल पाता मुटा कलर अड़पा ना अड़पेन इन मुझे नाने अवधान पेवर வந்துட்டு கேப்பார் வழியில இருந்து இஸ் இட் பாலா இன் a குட் மூட் என்றார் ஏன்னு சொன்னா உள்ள போய் பேசி இருந்த பொழுது முட்டாள்தனமா பேசினா பேச்சு விழுந்துடும்ன்ற ஒரு பயம்தான் அப்ப அப்ப எனக்கு அப்ப ஏன் குட் மூட்னு கேக்குறானே புரியல இப்ப நான் சிரித்து கொள்ளுது அடிக்கடி நான் எனக்கே அந்த கோபம் வரும் அப்ப பொழுது நிறைய வர அப்ப அப்ப கேப்பார் வழியில வந்து இஸ் இட் பாலா இன் a very good mood என்று கேட்டிட்டு தான் உள்ளே போவார் ஏன்னு சொன்னா सवाले अंद पय सूमा सिंगड़े वर्ग पयणल अद्कु वे नंद नंदे कदे आश्वासपड़ों चल अभी कोवम अ समान पणि अंत नो बालान हिमालय साधने अंदर नान अदर हिमालय सवाल नान अधिक पयन आराम तवरा कमदा कद ஆனா பாலானே அந்த உச்சநிலையில் கொண்டு வந்து வைத்திருந்தோம் அது ஒரு சாதாரண ஒரு புறநிலை அல்ல அது மிக கடினமான பயணம் இந்த அரசியல் பயணம் என்பதை என்ன சொன்னால் அங்கு பலரும் தங்களுடைய என்னால் நலன் சார்ந்த உலகத்தில் தான் நாங்கள் எங்களுடைய நலன்களை வெற்றி கொள்ள பயணிக்கிறோம் அப்ப இந்த நலன் சார்ந்த உலகம் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை கீழே தள்ளி தன்னுடைய நலனை வென்று விடத்தான் பார்க்கும் அது சிங்கள தேசமும் அதைத்தான் செய்யும் இந்த சமாதான முயற்சியில் இருந்த ஏனையவர்களுக்கும் பல்வேறு நலன்கள் இந்த இதில் இருந்தது ஏன்னா அவர்கள் வறுமையாக தமிழினத்துக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் பாதுகாப்போம் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்ற ஒரு கருதுகோளில் அங்க இருக்கவில்லை அவர்கள் தங்களுடைய நலன்களையும் பெற்றுக்கொள்ள தான் அங்க இருக்கிறார்கள் இந்த இந்த சவாலான இதில் தமிழ் நலனை முன்னிலை நிறுத்தி அதற்காக போராடி அது ஒரு போராட்ட களம் தான் அரசியல் துறை அரசியல் என்பதும் ஒரு போராட்ட களம் நாங்கள் அதை புரிந்து கொள்வதில்லை அங்கும் ஒரு போராட்ட குடத்துடன் போராட வேண்டும் அப்ப அதை செய்வது என்பதில் அப்ப இப்போ புரியும் பாலானுடைய நிலைமை எவ்வளவு அங்கு மிக உச்சமான கடினமா இருந்தது இப்ப ஏறிண்ட குத்துவார்கள் அதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் இந்த கனடாவில் கூட பார்த்திருக்கிறேன் அரசியல் சார்ந்த பயணங்களை போகின்ற பொழுது ஏறிண்ட குத்துவார்கள் இருப்பார்கள் அதை அந்த இடத்தில் இருந்தால் தான் புரிதலுக்கு உட்படுத்த முடியும் நான் சொல்வதை ஒருவர் புரிதல் உள்ளதே கஷ்டம்னு நான் வெளிப்படையா சொல்றேன் அந்த இடத்துக்கு நீங்க வரணும் நான் ஒரு முறை கண்டியா வெளிவாரத் துறையில் பேசி கொண்டிருக்கிறோம் என்னுடைய ஒரு உலக ஆசியாவுக்கு பொறுப்பானவர் நாங்கள் சென்ற 6 பேரையும் அவர் மதிக்கவே இல்லை போன உடனே ஏறி நின்று பாயை வலிக்கிடுகிறார் என்ன சொன்னால் அப்ப நாங்கள் ஒரு கனடியர்களுக்கு தரப்பட்ட நாம் விடவில்லை மீண்டும் சண்டை போட்டு அவருடைய கடினமாக போராடி இருத்த வேண்டிய சூழலுக்கு வந்தது ஏன்னு சொன்னால் அது அந்த பரிச்சயம் காரணமாக மாத்திரம் தான் நடந்தது ஏன்னு சொன்னால் இதுதான் ஒரு அரசியல் புறமுறையில் நீங்கள் எங்கு சென்றாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு புறமுறை. ஆனால் நாங்கள் எங்களில் பலர் என்ன செய்கிறோம் சொன்னால் அந்த இடத்துல இருந்தால் அமைதியாக வாளை சுருட்டி கொண்டு இதுக்கு மேலே பேசக்கூடாது, அவன் வெள்ளக்காரன் கலைக்கிறான் என்று இருந்துருவோம். நம்மளுடைய இதுக்கு எந்த இடத்துல போனாலும் நாங்கள் போராடித்தான் ஆகணும். ஆகவே பாலானுடைய அரசியல் பயணத்தினுடைய அந்த அந்த விடயம் என்பது ஒரு உச்சமான இல்லை. அது 2004 அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டி வந்தது. 2002 முதற் பகுதியினால் அவருடைய உடல்நிலை அவ்வளவு பாதிப்புக்குள்ளானது. அதன் பின்னர் 2004 இந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் ISG உருவாக்கப்பட்டது, இடைக்கால நிர்வாக சபைக்கான ஒரு, அது தமிழர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வல்லமையுள்ள தமிழர்கள் ஜெனீவாவில் இணைக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் வந்தார் ஒரு நீண்ட இடைவெளி. இதன் பின்னர் 2004 அக்டோபர் கடைசி பகுதியில் மீண்டும் ஜெனீவாவுக்கு வந்து அவர் அவர்களை சந்தித்தார். அதான் பின்னர் மீண்டும் ஒரு பயணத்துக்காக அவர் வெளியே வந்த காலம். அவருடன் வந்து பேசினார். அப்பொழுது பல விடயத்தை சொன்னார். இந்த நாங்கள் இடைக்கால நிர்வாக சபையை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு பார்த்து கொண்டார்கள் நாட்டில் உள்ளவர்கள். முதல் தடவையாக தமிழ் தரப்பு ஒரு ஒரு சட்ட முறைமை சார்ந்து ஒன்றை உருவாக்கி கொடுத்தது. அப்ப அவர் நேரடியாக அதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தொலைபேசி வாயிலாக தன்னுடைய அல்லது அவருடன் கருத்து பரிமாற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தவர். ஆனால் மீண்டும் நேரடியாக வந்த ஒரு காலப்பகுதி இருக்கிறது. அப்பொழுது அவரை எல்லாரும் வரவேற்க ஜெனீவாவுக்கு சென்ற பொழுதே கொஞ்சம் மனது சங்கடமாக இருந்தது. என்றால் இவ்வளவு தூரம் அவரை வருத்தி எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்குன்னா மிகவும் உற்சாகம் வந்தால் அவர் உற்சாகமாக இருந்து கொண்டு கலந்து கொண்டு பயணித்துக் கொண்டு வந்தவர். ஆனால் அந்த சொன்ன அந்த இடத்தை அவரிடத்தை எடுத்துவிட்டு இன்னொரு கொடுப்பது என்பது இலகுவான பயணம் அல்ல. அது மிக கடினமான விஷயமாக இருந்தது ஒரு சமாதான பேச்சுவார்த்தையிலும் கூட. என்னால் எங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வது என்பது அதை முடிந்தவரை போராடி தக்க வைத்த ஒரு ஒரு விடயம் பாலானிடம் தொடர்ந்தும் சார்ந்திருந்தது என்பதை நான் எடுத்து சொல்லாவிட்டால் அது இப்போ அந்த பயணத்தில் சென்றிருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்திருந்தால், அதாவது நான் சொல்வது இவ்வாறான முறைமையில் இந்த எங்களுடைய பயணத்தில் இல்லை ஒரு சர்வதேச நியமத்துக்கும் பயணித்தவர்கள் இருந்திருந்தால் புரிந்திருக்கு. இப்போ தேசிய தலைமை ஒன்றை சொல்லுவார்கள், தமிழர்கள் எப்பொழுதும் எஜமானர்களுக்கு விசுவாசமான அடிமைகளாக இருக்க விரும்புகிறார்கள். ஏன்னா இன்றைய ஒரு இனமாக பாதிங்கன்னா உலகத்தில் பல இடங்களில் நாங்களாம் முதன்மையானவர்கள். தமிழர்கள்லாம் கூகுளாக இருக்கட்டும் எல்லா இடம் இருப்போம். ஆனால் நாங்கள் ஒரு கூகுள் நடத்த மாட்டோம். அப்ப இதுதான் சொல்லக்கூடிய விஷயம். சொன்னால் நாங்கள் ஒரு விசுவாசமான ஒரு இதாகவே பல இடங்களில் இருந்து விடுகிறோம். ஆனால் நாங்கள் ஒரு தனித்துவமாக நிமிர்ந்து நின்று எங்களுக்காக பேசுவர்களாக எங்களுடைய நாங்கள் யார் என்பதை உலகம் மதிக்கின்ற வகையில் அந்த அதுக்காக போராடுவர்களாக நாங்கள் மாறவில்லை. அந்த பாகத்தை தமிழர் சார்ந்து செய்ததில் ஒரு பெரும் பங்கு பாலானாக்கு இருக்கிறது. பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மையாகவே நீங்கள் சொன்னதை போன்று இன்றைய இளைய தலைமுறை, தேசிய உணர்வை சுமந்தபடி வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல் தத்துவ வழிகாட்டியாக பாலானாவை கொள்ள முடியும். நான் சொன்ன அத்தனை கருத்துகளும் ஒரு போராட்ட காலத்திலே ஒரு போராளியாக எவ்வாறு கொண்டு செல்வது, தன் நிலை தவறாமல் செல்வது என்பதிலே பாலானா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றார். அதையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நிறையவே அவரை பற்றி பேசலாம் என்கின்ற விடயங்கள் விரிவாக இருந்த போதும் நேர சுருக்கம் கருதி நாங்கள் இதனை நிறைவு செய்ய விரும்புகின்றோம். நிறைவாக மிக சுருக்கமாக பாலானா பற்றிய செய்திகளை நமது இளையோருக்கு கூறிக்கொண்டு நிறைவு செய்யலாம். கூறுங்கள். ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது இந்த உலக பந்தல். என்னன்னு சொன்னால் தமிழர் என்ற ஒரு மூத்தக்கூடிய ஒரு நீண்ட பாரம்பரியத்தை வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்று ஒரு பெரும் சவாலுக்குள் இருக்கிறது. அது ஈழத்தமிழர்களாக மாத்திரமல்ல உலகளாவிய தமிழர்களாகவே இருக்கிறது. இந்த எங்களுக்கான அந்த இடத்தை நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற, ஏனால் நாங்கள் பலவற்றை எங்களுடைய என்னுடைய வரலாற்றையை தொலைத்து விட்டு தான் இருக்கிறோம். அதை காவி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் அதே நேரம் தமிழர்கள் வாழுகின்ற தாயக பரப்புகளில் எங்களை நிலைநிறுத்தி எங்களுடைய இருப்பை தக்க வைக்கின்ற பொறுப்புகள் ஒரு பெரும் பகுதி புலம்பெயர்ந்த தமிழ் இளைய சமூகத்துக்கு இருக்கிறது. அந்த இளைய சமூகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த உணர்வுகளை முதல் உள்வாங்கிக் கொள்வதும், அதை இரண்டாவது விடயம் அந்த உணர்வுகளை அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு எடுத்து செல்வது, அதை இப்போ ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு சவால்களே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறந்த பாடமாக பாலானா இருக்கிறார். அவை பாலானா கொடுத்த விடயங்களை அவர்கள் ஒரு ஒரு புரிதலுக்கு உட்படுத்துவது என்பது, ஏன்னா அவர் வந்து தாயகத்திலிருந்து செய்தவர்கள், வெளிநாட்டு பரப்பில் இந்த வெளியுலகத்துக்கு வந்து வெளியுலகத்தில் படித்து வெளியுலகத்திலிருந்து அவற்றை கிரகித்து அதை தாயகம் நோக்கி எடுத்து சென்று அங்கு தாயக நிலப்பரப்பிலிருந்து அதை பிரதிபலித்தவர். ஆகவே இரண்டு சூழலையும் நீங்கள் அவர்களூடாக பார்க்க முடியும். ஆகவே ஒரு ஒரு இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு விடயங்கள் வந்து சமூகம் சார்ந்த பார்வையாக இருக்கட்டும், அதை ஒரு அரசியல்மயப்படுத்தப்பட்ட பார்வையாக இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக பாலாண்ணன் இருக்கிறார். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வேகமான ஒரு பாய்ச்சலுக்கான அரசியல் துறை சார்ந்த பாய்ச்சலுக்கும் ஒரு சமூகம் சார்ந்த பார்வைக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு எங்களுக்கு இட்டு செல்ல. அதிலிருந்து பிறகு நாங்கள் காலத்தினுடைய மாற்றத்தை இப்போ என்ன பாலானுடைய மரணம் நடந்தே இப்போ 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே இந்த 14 ஆண்டுகளில் உலகம் இன்னும் நிறைய மாறி இருக்கிறது. ஆகவே அந்த மாற்றத்தை வேகமாக கிரகித்து பயணிப்பதற்கான ஒரு நுழைவாயிலை பாலானை தருவார். அவே பாலானை அதை பல்வேறு வடிவங்களில் இப்போ எங்களுடைய வரலாற்றை அவரே ஆங்கிலத்தில் கூட எழுதி தந்திருக்கிறார். அவற்றையும் உங்களுக்கு இப்போ ஆங்கிலம் புரிதலுக்குள்ளவர்களுக்கும் அதை தானாகவே தமிழ் மொழியில் கூட செய்திருக்கிறார். அதை நீங்கள் நிறைய வாசிக்கலாம். அது குறித்து நீங்கள் கருத்து பரிமாற்றங்களை உங்களுடைய வளர்க்க வேண்டும். அந்த கருத்து பரிமாற்றம் இன்னும் உங்களை ஒரு சீரிய நிலைக்கு இட்டு செல்லும். அந்த நிலை என்பது ஒரு இனம் சார்ந்த பலமாக மாற்றப்பட முடியும் என்றால், இதை நானோ வியானந்தனோ இனியவர்கள் பேசுவதை விட நீங்கள் பேசுவது என்றால் உங்களுடைய இது சார்ந்தது எங்கள் போன்றவர்களால் நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுசரணையாக ஆதரவாகத்தான் இருக்க முடியும். என்றால் நீங்கள் எப்பொழுது இதிலிருந்து எழுச்சி பெறுகிறீர்களோ, நீங்கள் இதை எவ்வாறு காவி செல்கிறீர்களோ அதான் இனம் சார்ந்த பலம், நாங்கள் அல்ல. ஆகவே நீங்கள் அதை முயற்சி முனைப்பு பெறுவதும் அதற்கு அனுசரணையாக ஊக்கு சக்தியாக உங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் பின்புலத்தில் இருப்பதும் தான் என்னுடைய தேவை. ஆகவே நீங்கள் அதில் முனைப்பு பெற வேண்டும், நீங்களை வெற்றி புரிதலுக்கு உட்படுத்த வேண்டும். அதுக்கான தேவைகள் வருகின்ற பொழுது அதற்கான உத்தாசைகளை வழங்குவதற்கு என்பவர்கள் தான் தயாராக ஒன்றும் இருப்போம். ஆகவே அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பாலாண்ணை என்கின்ற அவருடைய இன்றைய நாளில் நாங்கள் இதை நினைவுக்குட்படுத்துகிறோம் சொன்னால், அவருக்கு ஒரு நாங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறோம் இந்த 14 ஆண்டுகளின் பின்னர் கூட என்று சொன்னால், இல்லை நீங்கள் செய்த பணியை இன்னும் சிறப்பு முன்னெடுப்பதற்கு நாங்கள் முனைவோம் என்கின்றதான் நாங்கள் அவர்களுடைய ஒரே ஒரு ஆத்மார்த்தமான வணக்கமாக இருக்கும். அந்த வணக்கத்தை நாங்கள் செலுத்துவதாக இருந்தால் அதற்கான முறைமையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஏன்னா பாலாண்ணன் ஒரு தொடர்ந்து செயற்பாடு எனக்கு இறுதியாக சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார், அப்படியே நாங்கள் பெட்டிக்குள்ள போகும் வரை விடாம ஒன்றே நிப்பாட்டையிலாக அதை அவர் உறுதி வரை செய்தார். அவருக்கு வாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டது. அந்த வாரங்களுக்கும் கூட தன்னால் என்ன செய்ய முடியும் என்று முயன்றார். அப்ப அவ்வாறுதான் பணி. அவே நாங்கள் என்னால் ஒரு இனம் சார்ந்த பார்வையில் முழுமையான இது கொண்டவர்களுக்கு அந்த பணி என்று நின்று விடாது. ஆகவே எங்களுடைய பணியை இளையவர்கள் முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதை புரிதலுக்கு உட்படுத்த வேண்டும். அப்பதான் இந்த ஒரு ஓர்மம் வரும். நான் கடைசியில பர்டிகுலர் இதண்டும் வரையும் என்னுடைய இனம் சார்ந்த பணியையும் நான் முன்னெடுப்பேன் என்பது என்ற பார்வை. ஆகவே அந்த பார்வையை நோக்கி நீங்கள் ஒருங்கமைக்கப்படுவதும் அது இன்றைய காலத்தினுடைய தேவை. அது ஒரு இனம் சார்ந்த தேவை. அது நடைபெறவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இதை எங்களுடைய எதிர்கால இனம் கொடுத்து விடும். அது மிகவும் அவலமாக மாறிவிடும். அதை அனுமதிக்க கூடாது என்பதில் புரிதல் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அந்த புரிதலை எளியவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற பொறுப்பும் அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பொறுப்பும் எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக எங்கள் அனைவருக்கும் அது இருக்கிறது. ஆகவே அதை நோக்கிய ஒரு பார்வையுடன் நாங்கள் பயணிப்பதுதான் இன்றைய நாட்களில் நாங்கள் பாலாண்ணனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு உயரிய வணக்கமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய செய்தியாக சொல்லிக்கொள்ளலாம். நன்றி நேரக்கூட்டம் அவர்களே, பல நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமா ஒன்று புரிகிறது, உங்களிடம் பாலாண்ணா பற்றி தோண்ட தோண்ட நிறையவே வரக்கூடிய நிகழ்வுகளும் செய்திகளும் இருக்கின்றன. விரிவாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்று நினைக்கின்றோம். அவை இணைந்து கொண்டு இத்தனை நேரமும் கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த செவியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.